முதலாளி புத்தகம் வாங்குங்கள், முதலாளி ஆகுங்கள். 300 தொழில்களின் முழு தொகுப்பு அன்பிற்குரியவருக்கும் பரிசளிக்கலாம். ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மறைவீனில் ஆணுக்கிங்கே பெண் இழப்பிள்ளை காண் என்று கும்மியடி என்ற பாரதியாரின் வரிகளுடன் என் தாய் தமிழுக்கும் என் தாய் தந்தையருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நாம் இப்போ காணப்போவது கண்ணகியின் சிறப்பு. சங்க இலக்கியத்தில் பெண்கள், பெண்கள் படும் பெரும் பாடுகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இவர்கள் மத்தியில் சங்க இலக்கியத்தில் கண்ணகியின் சிறப்பாக கூறப்போகும் கருத்துக்கள் இங்கே உங்கள் முன் வைக்கின்றேன். கண்ணகியானவள், கண்ணகியும் சரி கோவலனும் சரி இரண்டு பேரும் திருமணம் முடித்தார்கள். இருவரும் மிக பெரும் செல்வந்தர்கள். செல்வந்தர்களின் மகளாக, செல்வந்தரின் மகனாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருவனுக்கும் திருமணம் முடிந்தது. இவர்கள் திருமணம் முடிந்த பிற்பாடு கோவலன் என்பவன் மிக அரும்பெரும் கலைகளில் மனம் லயிக்கத்தக்கவன். கோவலனானவன் அரும்பெரும் கலைகளில் மனம் லயிக்கத்தக்கவன். அவனோட சிந்தனை வேறுபாடு கொண்டது. கண்ணகியோ கோவலன் மீது மட்டும் அன்பு வைத்திருந்தாள். கோவலனை பார்ப்பதிலும் அவருடன் இணைந்திருப்பதிலும் மட்டுமே அந்த அன்புடனை கொண்டிருந்தாள். அப்படி இருக்கும் பொழுது கோவலனுக்கு திடீரென்று அந்த கலையின் மீது ஈடுபாடு கொண்டதினால் மாதவியை தொடர்பு கொண்டு அந்த கலையின் மீது ஈடுபாடு கொண்டு மாதவியோடு தொடர்பு கொண்டு அவரோடு இருந்து இணங்கி இருக்கின்றான் கோவலனானவன். இப்படியாக மனைவியோடு இருந்த காதல் அடுத்த ஒரு பெண்ணுக்கு மாற்றப்படுகிறது. மாதவியும் கோவலனும் சேர்ந்து இணைந்து வாழும்போது கண்ணகி மறந்துவிட்டு கோவலன் ஐக்கியமாகிக் கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது கண்ணகி மிக கவலையோடு காணப்பட்டாள். ஒரு சில காலகட்டங்களில் கோவலனானவன் மாதவியை விட்டு பிரிந்து தன் மனைவி கண்ணகியோடு வாழ ஆரம்பித்தான். அப்பொழுது கோவலனுக்கு தன்னோட செல்வத்தில் எதுவுமே இல்லாமல் மிகவும் மிகவும் மோசமான நிலையிலே கோவலன் பரிதாபமாக காணப்பட்டான். அப்பொழுது கண்ணகி இருந்தாலும் தன் கணவனோடு வாழ்வதிலே குறிக்கொண்டு அன்பினால் ஐக்கியமாகி மதுரை மாநகரத்திற்கு சென்றார்கள். அங்கு சென்ற பொழுது தனது கால் சிலம்பினை எடுத்து தனது கோவலனின் கணவனுக்கு கொடுத்து அவர் அதை கடைகளில் வைத்து விற்பனை செய்து வாங்கும் பொழுது கோவலன் கையில் இருந்த சிலம்பு அங்கிருக்க பாண்டிய மன்னனோட மனைவியோடது என்று அறிந்து தவறுதலாக அறிந்து இவர்கள் கோவலனை பிடித்து கொண்டு சென்றபோது அங்கு கோவலனுக்கு மரண தண்டனை அளிக்கப்படுகிறது. இந்த மரண தண்டனை அளிக்கப்பட்டதால் அவர் இறந்து விடுகிறோம். அந்த தருவாயினிலே கண்ணகிக்கு விவரம் தெரிந்து ஓடி வந்து அந்த சபையிலே இருந்து கண்ணகி உரைத்த நிகழ்வு பாருங்க. கணவனோடு ஐக்கியப்பட்ட அந்த அன்பினால், அந்த அன்பின் விளைவால், கணவனோடு இருந்த அந்த மிகப்பெரும் அன்பினால் அவளோட தன்மை மாற்றப்பட்டது கண்ணகிக்கு. அங்கு சென்று தனது கணவனை கொலை செய்ததால் சூளுரை உரைத்த கண்ணகி என்ன கூறினாள் என்றால் சாதாரணமாக கூறவில்லை. அங்கே இருந்த பாண்டிய மன்னர் கேட்டார், நீர்வார்பெண்ணை என் முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கடியோ என்று, யாரம்மா நீ, ஏன் இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது கண்ணகி சொன்னா, தேராமண்ணா செப்புதுடையேன், எல்லாரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளூருக்குண்கண் தீர்த்தோ நன்றியும் ஆவின் கடைமணி நடுநான் நடுங்க, ஆவின் கடமடி நடுநான் நடுங்க, உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெரும் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரன்பதியா ஒரு ஏசா சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனியாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனை துறப்ப சூழ்களன் மன்னா நின் நகர் புகுந்தேங்கு என் காற்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே என்று சூழலை விதித்தார். அதாவது அவள் கூறியது என்னன்னா, அவள் அவளோட பெயரை சொல்லலை, அந்த பெயரை சொல்வதற்கு முன்பாக தன்னுடைய கணவனான கோவலனின் சிறப்புகளை பற்றி கூறிவிட்டு பின்னர் அவளோட பெயரை கூறுகிறாள் கண்ணகி. அப்பேற்பட்ட ஒரு அமைதியாக இருந்த ஒரு பெண்மணி மிகவும்
அமைதியாக தனது கணவனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண்ணானவள் தனது கணவன் உயிரை துறந்தான் என்று தெரிந்த உடனே தான் ஒரு பத்திரகாளியாக வந்து நின்று அந்த சபையிலே நின்று யாருக்கு மஞ்சாமல் பேசினாலே அதுதான் கண்ணகியின் தீ கணங்கு. இப்படிப்பட்ட கண்களாகிய தீயை எடுத்து கொண்டு வந்து அங்கே வந்து நின்று என் கணவன் எப்படிப்பட்டவன், எந்த சிறப்புகளை கொண்டவன் என்று சூளுரைத்தாள். எப்படிப்பட்டவன், இந்த நகரிலே ஒரு அதாவது கன்றை வந்து மிதித்து கொன்றான் இல்லையா, அந்த கதையும் எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட நகரில் அதற்காக தேரை வைத்து கொன்றானே அந்த மன்னனின் ஊரிலே பிறந்தவன் எனது கணவன் அப்படி என்று கூறி அந்த இடத்துல பெரிய வாணிகனோட மகன்தான் என்னோட கணவன், அவரோட மனைவி தான் என்னோட பெயர் கண்ணகி அப்படியாக தன்னுடைய பெயரை அங்கு முன்வைத்தாள் கண்ணகி. இப்படிப்பட்ட ஒரு பெண், அமைதியான மிகவும் அடக்கமான குடும்பத்திற்கு பாங்கான ஒரு பெண், ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் பொழுது தனக்கான இன்னல் ஏற்படும் பொழுது அவள் கொதித்தெழுந்து எழுந்து கண்களாலே தீயை மூட்டுகிறாள். அந்த நேரத்தில் அந்த அரசனானவன் பாண்டி மன்னனவன் உடனடியாக தான் வந்து ஒரு தவறாக ஒரு பிழை நடத்திவிட்டோம், நீதி செய்துவிட்டோம் என்று மனம் வருந்தி உடனடியாக தன்னோட உயிரை மாய்த்து கொண்டான். அந்த நேரத்திலே மனம் நொந்து உயிரை மாய்த்து கொண்டான். அந்த உயிரை மாய்த்து கொண்ட அடுத்த கணம் நொடியிலே அவரது மனைவியும் சேர்ந்து கணவனை இழந்தார்க்கு காட்டுவதில்லை என்று இணையோடி சேர்ந்ததே மடமொழி என்று தனது கணவனோடு இணைந்து அவளும் தன்னோட உயிரை மாய்த்து கொண்டாள். இப்படியாக கண்ணகி அடுத்த வாழ்க்கை எதுவும் மேற்கொள்ளாமல் அப்படியே மதுரையை எரித்த ஒரு கண்களாக சென்று தவத்தில் ஆழ்ந்தாள். இப்படியாக ஒரு பெண்ணானவள் அந்த சங்க இலக்கியத்திலே மிகவும் ஒரு புரட்சியை ஒரு பெண்ணாக இன்றளவுக்கும் கற்பில் சிறந்தவள் கண்ணகி என்று ஒரு சிறப்பான ஒரு செய்தி இன்றளவுக்கும் நாம் கண்டு கொண்டு வருகிறோம், அவர்களை பார்த்து கொண்டு வருகிறோம், அவருக்கு இணக்கமாக இன்றும் மிக அதிகமாக பேசி கொண்டு வருகிறோம். இப்படியாக பெண்ணானவரில் பொதுவாக பெண்ணானவள் எவ்வளோதான் செல்லமாக வளர்ந்தாலும் எவ்வளோதான் மிக எத்தனையோ குணங்கள் கொண்டு வளர்ந்தாலும் அமைதியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் தனக்கான இன்னலை அனுபவிக்கும் போது ஒரு கொடூரமான ஒரு கோமகளாக ஒரு பத்திரகாளிக்கு இணையாக மாறிவிடுகிறாள், ஒரு புரட்சியை செய்கிறாள். இதுதான் பெண்களின் நிலை. இப்படியாக தான் கண்ணகி இருந்தால் வாழ்ந்தால் தனது இறுதியாகவும் எதையும் தனது இன்பத்தை எதையுமே வந்து வெளியிலே காட்டாமல் தனது கணவனுக்காகவே கடைசி வரைக்கும் ஒரு மலையிலா துறம் பூண்டு அவள் அமைதியாக இருந்து கொண்டு தன்னோட உயிரை மாய்த்து கொண்டாள். இன்றும் கடைசியாக என்ன சொல்லப்பட்டதுன்னா கோவலன் வந்து அவளை இழுத்து கொண்டு போனார் என்று சொல்லப்பட்ட ஒரு கதையாக முடிக்கிறது. இன்றைக்கும் கோவலன் கண்ணகி கோயில் ஒன்று அங்கு மதுரை மாநகரிலே கட்டியிருக்கிறார்கள், வழங்கி அதை வருடந்தோறும் வணங்கி கொண்டும் வருகிறார்கள். இப்படியாக கண்ணகியின் சிறப்பாக இந்த சங்க இலக்கியம் கருதப்படுகிறது.